ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், இயல் 3 எடுத்துக்காட்டு 3 என்ன கொடுத்துருக்காங்க. பின்வரும் அட்டவணையில் பொருத்தமான விவரங்களை நிரப்பும். ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அடக்க விலை 50 ரூபாய், விற்பனை விலை 60 ரூபாய், லாபமா நட்டமா. அடக்க விலைன்னா என்னது, அந்த தயாரிக்கிறவர் கொடுத்த வித்த விலை ப்ளஸ் அவருக்கு செலவு ஆனது எல்லாம் சேர்த்து 50 ரூபா அடக்க விலை. அவர் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிட்டு விற்கிறாரு, 60 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ அடக்க விலை பெருசா, விற்பனை விலை பெருசா? விற்பனை விலை பெருசாக இருக்குது. விற்பனை விலை வந்து அடக்க விலையை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அவருக்கு லாபம். அப்போ லாபம் எவ்வளவு, 60 - 50 10 ரூபா அவருக்கு லாபம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு சம் விற்பனை விலை அடக்க விலையை விட பெருசாக இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும், லாபம். ஓகே, அது எவ்வளவுன்னு போட்டு போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், அடக்க விலை 70 ரூபா, அவர் வாங்கினது செலவழித்தது எல்லாம் 70 ரூபா, ஆனால் அவர் 70 ரூபாய்க்கு தான் விற்கிறாரு, 60 ரூபாய்க்கு தான் விற்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன வரும், நட்டம் வரும். எவ்வளவு நட்டம், 70 - 60 10. ஓகே, செகண்டு, அடக்க விலை அதிகமாகவும் விற்பனை விலை கம்மியாகவும் இருந்துச்சுன்னா குறைச்ச விலைக்கு விற்கிறாரு, அப்போ நட்டம். ஓகே, எவ்வளவு, 10 - 10 ரூபா நட்டம், 10 ரூபா லாபம். ஓகே, கழித்து போட்டிருக்கேன். அடுத்தது, அடக்க விலை 100 ரூபா, விற்பனை விலை எவ்வளவுன்னு தெரில, லாபம் 20 ரூபா. அப்போ அடக்க விலையோட லாபத்தை கூட்டினாத்தான் விற்கிற விலை. விற்பனை விலை சீக்குவல் டு அடக்க விலை ப்ளஸ் லாபம். அடக்க விலை எவ்வளவு, 100 ரூபா, லாபம் எவ்வளவு, 20 ரூபா. அப்போ அவர் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பார், 120 ரூபாய்க்கு விற்றாதான், 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்றாத்தான் அவருக்கு லாபம் 20 ரூபா கிடைக்கும். ஓகே, அடுத்தது, 80 ரூபாய்க்கு அடக்க விலை வச்சுட்டு நட்டம் 15 ரூபானா என்ன செய்யணும், கழிக்கணும். விற்பனை விலை அடக்க விலை மைனஸ் நட்டம். அடக்க விலை எவ்வளவு, 80 ரூபா, 15 ரூபா நட்டத்துக்கு விற்கிறாரு. அப்போ எவ்வளவுக்கு விற்றுருப்பார், 65 ரூபாய்க்கு விற்றுருப்பார். 65 ரூபாய்க்கு விற்றாத்தான் 15 ரூபா நட்டம். ஓகே, அடுத்து, விற்பனை விலை 70 ரூபா, 70 ரூபாய்க்கு விற்றுருக்காரு, 25 ரூபா லாபம் பார்த்துருக்காரு. அப்போ அடக்க விலை எவ்வளவு, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், அப்போ தான் கூட வச்சு விற்றது கிடைக்கும். அடக்க விலை சீக்குவல் டு விற்பனை விலையிலிருந்து லாபத்தை கழிக்கணும். எதுலேருந்து எதை கழிக்கணும், எதை கூட்டணுங்கிறது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ 70 ரூபாய்க்கு விற்றாருன்னா லாபம் 25 ரூபா பார்த்தாருன்னா அவர் எவ்வளோக்கு வாங்கியிருப்பார், 45 ரூபாய்க்கு வாங்கி. அப்போ 45 ரூபாய்க்கு வாங்கி அடக்க விலை 25 ரூபா லாபம் வச்சு விற்றாத்தான் 70 ரூபாயின்னு விற்கும். 70 ரூபாயின்னு விற்றாத்தான் 25 ரூபா லாபம் கிடைக்கும். ஓகே, அடுத்தது, விற்பனை விலை 100 ரூபாய்க்கு விற்றுருக்காரு, நட்டம் 30 ரூபா. அப்போ அடக்க விலை எவ்வளோ இருக்கு, 130 ரூபா இருந்தால் தான் 100 ரூபாய்க்கு விற்றப்ப நட்டம் 30 ரூபாயின்னு வரும். ஓகே, விற்பனை விலை ப்ளஸ் நட்டம் சீக்குவல் டு அடக்க விலை. விற்பனை விலை 100 ரூபா, நட்டம் 30 ரூபா, அப்போனா அடக்க விலை எவ்வளவு, 130 ரூபா. 130 ரூபா அடக்க விலை இறந்து 100 ரூபாய்க்கு தரனா அவருக்கு நட்டம் 30 ரூபா. ஓகே, இவற்றை முயல்கள் ஏறு வரிசையில் அமைக்க. அடக்க விலை அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் தயாரித்தவற்றை வாங்கினது அவர் செலவழித்தது எல்லாம் சேர்த்து நம்ம இந்த மகிழுந்துவே எடுத்துக்கலாம். அப்போ மகிழுந்துங்கல அவங்க தயாரிக்கிற 2 லட்சம் ஆச்சு,
அதுக்கப்புறம் அவருக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் கூலி இதெல்லாம் சேர்த்து 95,000 ஆச்சு. 2,95,000 ரூபா அடக்க விளையாச்சு. குறித்த விலைனா அவர் 50,000 லாபம் வச்சு விற்கணுங்கல, 3,45,000. இது அடக்க விலை, இது குறித்த விலை. தள்ளுபடி 5,000 பண்ணுறாரு. அப்போ ஏறு வரிசையில் எழுதணும்னா முதல்ல தள்ளுபடி வரும். இருக்கிறதுலே குறையானது தள்ளுபடி தானே. அடுத்தது அடக்க விலை, அடுத்தது குறித்த விலை. ஓகே, லாபத்துக்கு வர மாதிரி தான் விலை குறிப்பாங்க. இங்கே குறித்த விலை, விற்பனை விலை, தள்ளுபடி. இப்போ முதல்ல தள்ளுபடி, அப்புறம் எவ்வளோக்கு விற்கிறாரு அது குறைச்சி தானே விற்பார். குறித்த விலையை விட தள்ளுபடி பண்ணிட்டார்னா குறைச்சி தான் விற்பார். அடுத்து தான் குறித்த விலை. ஏறு வரிசையில் எழுது. இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு. ஓகே.